எல்லாருமே எல்லாமே நல்ல எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா, பசங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர், அந்த பாப்பாவோட ஆக்டிங் எல்லாம் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. படம் இன்னும் விஷயம்னா நார்மல் லைஃப்பை காமிச்சிருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஒரு அம்மா எல்லா ஃபீலிங்ஸு, அப்பா எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்குமா? ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு வந்தேன் பார்க்கத்தான் அப்படின்னு போனாமல் இருந்தேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங், ரொம்ப ஃபீல், அழுதுட்டேன் நான். ஸோ ரெண்டு மூணு சீனில் அதில் ரொம்ப அழுத மாதிரிலாம் இருக்குது. என்னடா இது, நம்ம அம்மா மிஸ் பண்ணிட்டோமே, நான் அப்படி ஃபீல் பண்ணேன் நான். அந்த டைமில் வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த எஃபெக்ட் எடுத்து. சாங்ஸு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ சாங்ஸ்லாம் ஒன்று. ஸோ ஃபீலிங்ஸ் அப்படின்னும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கண்ணை நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்கணும் படத்தை. ஏதோ தானே வந்து பார்க்க முடியாதுல்ல, ரொம்ப உட்காந்து அந்த என்ன படம் அப்படின்றத நம்ம பார்த்தா தான் கதை என்னன்றது, எதை பற்றி நோக்கி போகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் படம். அது ரொம்ப சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, அவங்களை சொல்ல முடியல இந்த அளவுக்கு அவங்க எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அதுலேயே வந்து ஒரு பெட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பெட்ஸ் வந்து மிஸ் ஆகுது, அந்த பெட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி அதை கொடுக்குறது. ஸோ அதில் வந்து இவங்க வந்து இப்போ இருக்க சூழ்நிலையும் பார்த்தோன்னா அப்படி தான், ஏதோ ஒன்று இது இழந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் போயிடலாம் அப்படின்ற ஜென்ரேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் அதையும் வந்து தாண்டி வந்து அந்த லக்கு கிடைக்கும் போது, முடிவு அந்த திருப்பி கிடைக்கும்போது அதால் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங் அவங்களுக்கு. அந்த படம் பார்க்கும்போதுன்னா எங்கள் அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப அழுதுட்டேன் நான் அந்த படத்தில் ரெண்டு கிட்ட மூணு சீன் நான் அழுதுட்டேன். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வருது. அதே மாதிரி ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மறுபடியும் அந்த ஹார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன வயசோட இதுவே பெரிய கிடைக்கிற மாதிரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு படம். ஸோ ரொம்ப சென்டிமெண்ட், அவர் சிம்பிளாக நடிச்சதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அவர். ஆனால் அவர்கிட்ட பற்றிக்கு பார்த்தோன்னா அதில் அந்த காமெடி இல்லை, கமர்ஷியமாக ஒரு மாறி போயிட்டு அதெல்லாம் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தது. வீட்டில் ஒரு சின்ன ஃபேமிலியில் அதுவும் கீழ்த்தட்ட மக்கள் படுற கஷ்டம் எல்லாத்தையும் பிரதிபலிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆயிரம் கஷ்டம் இருந்தது, அவங்க எல்லாத்தையும் பைசா பெறட்டுறதுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துல அந்த டச் கொடுக்கணும்னு பார்த்து ரெண்டு இடத்துல அந்த டச் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு இடத்துல எந்த டச்னா, ஒன்று வந்து அந்த பொண்ணு அம்மான்னு பேசுகிற இடத்துல, இன்னொன்று வந்து அந்த சொம்பு எடுத்துகிட்டு வந்து அந்த பசங்க எல்லாம் எண்ட் ஆஃப் த சீனில் வந்து எண்ட் ஆஃப் த மூவி பசங்க சாப்பிட வச்சு அவங்க அந்த சொம்பு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த சித்தியோட மனமாற்றம் அந்த ரெண்டு இடத்துல நல்ல டச். ஜார்ஜ் ஒரு ஆக்டிங் ஐயோ சொல்லவே வேணாங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங் சிரிக்க வைக்கிறதும் சரி சிந்திக்க வைக்கிறதும் சரி ரெண்டுமே பண்ணார். எஸ்பெஷலி சாமிக்கே நீ முட்டை வந்துருச்சு வைப்பியா, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி திட்டுவார். நான் சாமியை போய் காப்பாற்றிட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்றது அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பசங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவர் வந்து போயிட்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இந்த அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஸோ என்னதான் மன வளர்ச்சி இல்லைனாலும் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தில் இருக்குது, அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்குதுங்கிறத நினச்சி அவர் அந்த ஃபோன் கால் பண்ணி கொடுத்தது வந்து அங்கே சரியான டச். இது எல்லாம் தேவை. இப்போல்லாம் செல்ஃபோன்லேயே பசங்க எல்லாம் மூழ்கி கிடக்குறாங்க, அவங்களாம் தெரியணும் இவ்வளோ கஷ்டம் பசங்க விளாட்றாங்க. நம்ம வந்து செல்ஃபோனெல்லாம் மூழ்கி கெட்டு போகக்கூடாது, ஃபேமிலி உதவணும், இதெல்லாம் கற்றுக்கணும் அவங்களாம். அது மாதிரி ஒரு படம் தான் இது, எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரம் அந்த படம். ஆக்சுவலாக சின்ன வயசில் ஒரு ஏழைங்க வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்றது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான், பசங்க எப்படி இருக்கணுன்றது ஒரு இது இருக்குது. அந்த இது எல்லாமே பேக்கு இது எல்லாமே செம்மையாக இருந்தது. என்ன அளவுக்கு போடணுமோ ஒரு பிக்சரில் அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. எல்லா விஷயமும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பாக ரேட்டிங் 10/10 தான் போடுவேன். படம் நல்லாயிருக்கு, எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் எடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்தது. அந்த பசங்க ரெண்டு பிள்ளைகளுமே நல்லா அடிச்சிருந்தது. ஆமாம் பிடிச்சிருந்தது, சக்தியோட பாட்டு தான் நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அந்த அழுக வந்துச்சு எனக்கு. ஆமாம் நிறைய இடத்துல அழுதுட்டேன் நான். ரெண்டு பேருமே பாஸ்கர் சார் ரொம்ப நல்லா படிச்சிருந்தார், அந்த வட்டி வாங்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. தட் இஸ் அதுக்கு மேலே வந்து அதை பற்றி வந்து மை காட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல், ஒரு ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஒரு நல்ல மூவி, சின்ன மூவி ஆனால் அதில் வந்து எவ்வளோ வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்து அவ்வளோ தத்ரூபமாக அதை வந்து நடித்து, அந்த நம்ம சிட்டியில் படிக்கிற குழந்தைங்க வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு அதை வந்து அம்மி அரைக்கிறதெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்ற அளவில் இருக்கிற இது வந்து நம்மளுக்கு மறந்து போய் கொடுக்க
ஒரு நிஜமாவே அந்த கிராமத்தில் வந்து நம்ம போய் இப்படி கதவை திறந்து பார்த்தா எப்படி என்ன நடக்கும்ன்றத வந்து ஃபென்டாஸ்டிக்காக கொண்டு வந்துருக்கு. அது சொன்ன மாதிரி எறும்பு வந்து மற்றது எல்லாத்தையும் விட ஒரு குறிக்கோள்னு வச்சேன் வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயம் எறும்பு கிட்டக்க வந்து நீங்கள் என்ன வந்து அதோட பாதையை போய் நீங்கள் மறைச்சா கொடுக்க அது எப்படியாவது அடுத்தது வந்து கண்டுபிடிச்சி போயிடும். முதல்ல ரெண்டாவது வந்து தன்னோட உடல் எடையை விட வந்து கூட வந்து அதுக்கு சுமக்கிற சக்தி உண்டு. நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம எடையை சுமக்கிறதே ரொம்ப கஷ்டம், இது அந்த எறும்புக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். அந்த ரெண்டு குழந்தைங்களும் தே ஆர் டூயிங் தட் சார். இவங்களோட இந்த இந்த படத்தில் என்ன பார்க்குறேன்னா அவங்களோட ரெகுலர் கேரக்டரைசேஷன், தட் இஸ் சார்லினா வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியன், அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர்னா ஒரு காமெடியன், அந்த மாதிரின் இருக்கிறதுலேருந்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்க இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிஜமாகவே மிஸ் பண்ணிட்டோமா இவங்களை இந்த ரோல்ஸ்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. கரெக்ட். அக்கா அக்கா தம்பியோட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சார்லி சாரோடைய அந்த ஒரு அப்பாவாக அவர் படுற கஷ்டம், ஸோ ஃபேமிலி ஃபேமிலிக்கான சப்ஜெக்ட் இது நல்லா ஃபேமிலியோடு வந்து என்டர்டெயின் பண்ணலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சிப்போ அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்துருந்த ஃபீல் இருந்துச்சு. ஓகே, அவங்க சித்தி கேரக்டரு அப்புறம் வந்து அவங்க தம்பியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, எனக்கே லைட்டாக அழுக வர மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு ரிங்கு தான் கதையோட கரு, அந்த ரிங்கை வச்சு கதையை எப்படி முடிக்கிறாங்கிறது நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கடைசியில் அந்த ரிங்கோட பிரச்சனை என்ன தான் அப்படி எப்படி முடியும்னு பார்த்தா எல்லா அதாவது எல்லா செயல்களுக்கும் ஒரு தேவை இருக்குன்ற மாதிரி, நம்ம செய்கிற செயலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்குன்ற மாதிரி இந்த படத்தை வந்து நிறைய நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. குழந்தைங்களோட ஆக்டிங் ஸ்பெஷல் சூப்பர், சக்தியோட ஆக்டிங் பர்ஃபெக்ட் சூப்பராக இருக்குது. அந்த மோனிகாவோட ஆக்டிங் ஒரு ஒரு சீனில் ஆட்டோமேட்டிக் எல்லாருமே அழ ஆரம்பிச்சுறாங்க. இதில் ஆக்சுவலாக இதில் டோட்டல் பரிணாம வளர்ச்சி டோட்டலாக மாறியிருக்காரு, டோட்டலாக மாறியிருக்காரு. அவர் வந்து நம்ம அது மாதிரி பார்க்கவே முடியாது, எல்லாத்துலையும் காமெடியாக பார்த்துருப்போம், பட் இந்த படத்தில் வந்து அவர் நல்ல ஒரு அப்பாவா ஒரு கஷ்டத்திலே இருக்கிற ஒரு ஃபேமிலியில் நல்லாவே பண்ணியிருக்காரு. எமோஷனல் லாஸ்ட் சீன் நல்லா எமோஷன் தான், நல்லா சீன். எல்லாருமே இதெல்லாம் பசங்கள்லேருந்து ஃபேமிலி எல்லாருமே பிடிக்கும், ஏன்னா அதோட மெசேஜ் அப்படி இருக்குது, படத்தோட மெசேஜ் அப்படி இருக்குது. சிறுகா சேமிக்கிறாங்க மோதிரத்தை காணல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு சிறுகா சிறுகா சேமிக்கிறாங்க. எறும்பு மாதிரி ஓடி ஓடி எறும்பு அப்படி தானே பண்ணோம் அதே மாதிரி பண்ணுறாங்க, அது டைட்டில் கேட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழுகையே வந்துருச்சு லாஸ்ட்ல, அந்த அழகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெமரிஸ் தொலைச்சதில்லை நான் அது வரைக்கும், தொலைச்சிட்டு எப்படி பசங்க பண்ணுவாங்களோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க.